வணக்கம். அம்மு கவி சமையலில் இன்றைக்கு முள்ளங்கி சப்பாத்தி பார்க்க போகிறோம். முள்ளங்கி வந்து சில பேருக்கு பிடிக்காது, அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதனாலே வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க, ஒரு சில பெரியவங்க கூட அதை சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிடாதவங்களுக்கு வந்து இந்த முள்ளங்கியில் நல்லா துருவி கொஞ்சம் மசாலா பொருட்கள் மட்டும் கலந்து சப்பாத்தியோட ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அந்த முள்ளங்கி போட்டுக்கதே தெரியாது. ஏன்னா கண்டிப்பாக முள்ளங்கி வந்து சேர்த்துக்கணுங்க. எந்த காயாக இருந்தாலும் நம்ம வந்து அதை ஒதுக்கவே கூடாது. முள்ளங்கி வந்து சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமே செரிமானம் ஆயிரும். அதனால் சப்பாத்தி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு வந்து சீக்கிரமே வந்து செரிமானம் ஆகாது. நம்ம இட்லி தோசை மாதிரி கிடையாது, சப்பாத்தி வந்து செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். இந்த மாதிரி முள்ளங்கி செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீக்கிரமே வந்து நம்ம சாப்பிட்ட சப்பாத்தி வந்து செரிமானம் ஆயிரும். ஸோ இன்றைக்கி வந்து முள்ளங்கியில் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்துலாம். ரெண்டு முள்ளங்கி வந்து எடுத்துக்கோங்க. முள்ளங்கியோட தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க. முள்ளங்கி வாங்கும்போது முத்தின காய் வாங்காமல் எலசான காயாக பார்த்து வாங்கணும். அப்போ தான் சமைக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி வந்து துருவி எடுத்து வச்சாச்சு. இந்த முள்ளங்கியோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சுருங்க. இந்த முள்ளங்கி வந்து துருவினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். இதை நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து கையில் வச்சு நல்லா அதை பிழிஞ்சு கம்ப்ளீட்டாக அதில் இருக்க சாறு எல்லாமே எடுத்துடணும். ஸோ துருவின முள்ளங்கி எல்லாத்தையும் இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா பிழிஞ்சு கம்ப்ளீட்டாக வந்து அதில் இருக்க சாறு எல்லாத்தையும் தண்ணியாக எடுத்துருங்க. இப்போ அந்த சாறு எடுத்ததுக்கப்புறம் இந்த சாறை வந்து நம்ம சப்பாத்தி மாவில் வந்து தண்ணி ஊற்றி பிசையும் போது இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிச்சருக்கு பிழிஞ்சதுக்கப்புறம் மிச்சருக்கு அந்த சக்கையத்தை நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சப்பாத்தி மாவு பிசையும் போது அதோட சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு முள்ளங்கி ஸ்மெல் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தண்ணியை வேணால் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்க தாராளமாக இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நிறைய சத்து இருக்குது, அதனால் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. முள்ளங்கி வந்து சாறு எடுத்ததுக்கப்புறம் அதோட சக்கையை மட்டும்தான் வச்சு இப்போ நம்ம செய்ய போகிறோம் மசாலா. இதோட என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மட்டும் ட்ரை மாங்காய்த்தூள் எடுத்துக்கணும். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, 1/4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த முள்ளங்கியோடு நல்லா பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து சப்பாத்தியை செய்ய ஆரம்பிச்சிடணும். நீங்கள் பிசைஞ்சிட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா தண்ணி விட்டுரும், அப்புறம் சப்பாத்தி வந்து நல்லாவே இருக்காது. அதனால் பிசைஞ்ச உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க. 1/4 கிலோ சப்பாத்தி மாவு எடுத்து அதோட தேவையான அளவு தண்ணீர், உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. சப்பாத்தி மாவுலேருந்து ஒரு பெரிய பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப பெருசாக வேணால் ரொம்ப குட்டியாகவும் எடுக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ்க்கு வந்து ஒரு பால் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அது மாதிரி தேய்க்கணும். இந்த சப்பாத்திகளோட ஃபுல் சைஸுக்கு வர மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேவையான அளவு மேலே மட்டும் கொஞ்சமாக சப்பாத்தி மாவை தூவிக்கிட்டு நல்லா தேய்ச்சிடணும். தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மசாலாவை வந்து இதுமேல் நம்ம வந்து தூவ போகிறோம். இப்போ இது மேலே வந்து இந்த கலந்து வச்சுருக்க மசாலாவை அப்படியேவும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது அப்படியே ஒரு எடுத்து மடிச்சிடணுங்க. கும்மலாக எடுத்து அப்படியே மடிச்சிடணும். இது பாருங்களேன், இந்த மாதிரி எடுத்து ஈஸியாக ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்லேருந்து ரெண்டு பக்கம் இருக்குல்லையே அதை எடுத்து இப்படி நல்லா மடித்து விட்டுணும். மடித்து விட்டுட்டு அப்படியே அதை சீல் பண்ணிடுங்க. சீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அதை திருப்பி போட்டுட்டு அப்படியே லைட்டாக மெதுவாக தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அந்த சப்பாத்திக்குள்ளே வந்து இந்த மசாலா நல்லா சேர்ந்துடும். லைட்டாக வந்து கொஞ்சமாக மாவு அது மேலே தூவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக ரெடி ஆயிரும். இப்போ அடுப்பை வந்து நல்ல மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இந்த சப்பாத்தி மாவை வந்து இதில் போடணும். தேவையான அளவு எண்ணெயை வந்து மேலே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றும்போது ஃபஸ்ட்டு சைடில் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பூனோட பேக் சைடுக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும்.
அப்படியே கொஞ்சம் அடுப்பை வந்து நல்ல மிதமான தீயில வச்சு அப்படியே புரட்டி புரட்டி மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அருமையான முள்ளங்கி சப்பாத்தி ரெடி ஆயிடும். இப்போ சுவையான முள்ளங்கி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம மசாலா பொருட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ மைல்டாக தான் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப திகட்டவே திகட்டாது. அதே போல் மசாலா ஸ்மெல்லும் ரொம்ப இருக்காது. இதோட வந்து நீங்கள் வெறும் கெட்டி தேர் மட்டும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லாட்டின்னா மல்லி இல்லாட்டின்னா புதினா சட்னியும் சேர்த்து சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த அருமையான முள்ளங்கி சப்பாத்தியை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய வெப்சைட் அம்மு கவி சமையலை விசிட் பண்ணுங்கள். அதில் எவ்வளோ பேருக்கு சமைக்கிறதுனா எவ்வளோ பொருட்கள் எடுத்துக்கணும், எந்த அளவு எடுத்துக்கணுன்றதை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ மறக்காமல் அம்மு கவி சமையல் வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்கள். எந்த உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.